Hi friends, this is Grace Nelson. Last video la actually MCQ vandu oru 3 questions paathom. I mean adoda continuity da nam ipa paakaporam. Business law vandu theory paper romba bore adikira paper abdingra maari irukum, but enaye portha vara theory paper romba interesting ana paper business law. Ina over vishayangala idu enna pannalam enna pannalam enna pannalangra maari irukum. So ippo in anda palaya video oda, I mean previous video oda continuity nam ipa paakaporam. Vaanga ipa video ku la pogalam. இப்போ ஒரு கான்ட்ராக்ட் வந்து நீங்க ஒரு பையர் கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் வைக்கிறீங்க. அப்ப வந்து டெலிவரி ஆஃப் குட்ஸ் வந்து டெலிவரி பண்ணது ஒரு சைடு இருக்குது. இதுக்கு இடையில என்ன அப்படின்னா பேமெண்ட் வந்து நீங்க என்ன சொல்றீங்க, கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து பேமெண்ட் தரோம். சம்டைம்ஸ் இல்ல அப்படின்னா பார்ட் டெலிவரி, அதாவது கண்டினியூட்டி ஆஃப் ஒர்க் அப்படின்னு ரெக்கரிங் ஆடிட்டர் சம்திங் கண்டினியூ ஒர்க் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கண்டினியூட்டி ஒர்க் வந்து நீங்க இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவீங்கன்னா, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இருக்கு, அது கூட ரொம்ப பெருசா போகும். வேற என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் நம்ம ஏதாவது போயிட்டு கிரெடிட்டுக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல் வாங்குறீங்க, அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த குட்ஸ் வந்து நமக்கு மூவ் ஆகி வர்றது. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாத்தீங்க, ஐ மீன் அந்த ஃபோர்த் க்வெஸ்சன் என்னன்னா, அன்பைட் செல்லர் அகெயின்ஸ்ட் தி பையர் அண்ட் சேல் அண்டர் தி சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பைட் செல்லர் யாரு அப்படின்னா, பேமெண்ட் ஃபுல்லா பே பண்ணாம இருக்கிற செல்லர்ஸ் தான் அன்பைட் செல்லர். ஓகேவா? சோ பையர் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஃபுல்லா பே பண்ணி மாட்டாங்க. சோ அந்த மாதிரி பாதி ஆஃப் பேமெண்ட் அந்த மாதிரி இருக்கிறது தான் அன்பைட் செல்லர்னு சொல்லுவோம். சோ இது வந்து டைரக்டா சேல்ஸ் குட்ஸ் ஆக்ட் கீழே இருக்குது. இதுல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன இது பண்ணலாம், ஒரு ப்ரைஸ் மேல வந்து அவங்களுக்கு கேஸ் பண்றது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஒரு கான்ட்ராக்ட்குள்ள போட்டு நான் வந்து இந்த ப்ரைஸ்ல தான் நம்ம ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போட்டு நான் இந்த பேமெண்ட் தந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாதி பேமெண்ட் கொடுத்துட்டு மீதி பேமெண்ட் இருக்கு. திடீர்னு வந்து ப்ரைஸ் வந்து இன்கேஸ் மார்க்கெட் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்ப ரொம்ப ட்ரெண்டியா போறது பெட்ரோல் விலை. ஓகேவா? சோ அது கேட்கவே வேணா, நிறைய பேர் வந்து என்ன சொன்னா, ஒரு சிறு தொழில் கூட பண்ற அளவுக்கு கூட அந்த அளவுக்கு வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சோ இந்த மாதிரி விஷயம் வச்சுக்கோங்களேன். சோ பெட்ரோலே எடுத்துக்கிறோம், நம்ம கிட்ட இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஒரு 100 ரூபீஸ்க்கு வந்து பர் லிட்டர் இன்னைக்கு ரேட்டு வேற கூடிச்சு. ஆக்சுவலா வந்து 100 ரூபீஸ்ன்னு வச்சுக்கோங்க, 100 ரூபீஸ் வந்து பெட்ரோல் வந்து வச்சு ஒரு 10 லிட்டர்ஸ் வந்து எனக்கு மொத்தமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 லிட்டர் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு ஆக்சுவலா பேமெண்ட் வந்து பாதி பேமெண்ட், ஐ மீன் 5000 அப்படின்னா அவர் 500 மட்டும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு மீதி அப்புறம் தாரு அப்படின்னு சொல்றாரு. ஒன் வீக்ல ஒரு 3 டேஸ்லயே பெட்ரோல் ரேட் 110 ஆயிருது. அப்போ வந்து பையர் வந்து சொல்றாங்க, 110 ஆயிருச்சு, அப்ப நீங்க எனக்கு எக்ஸ்ட்ரா காசு தரணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு, ஐ மீன் செல்லர் வந்து சொல்லும் போது இந்த இடத்துல பையருக்கு வந்து என்ன அப்படின்னா, அந்த பிரைஸ் மேல சூட் போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறத. பிகாஸ் ஆஸ் பர் தி கான்ட்ராக்ட் நம்ம போட்டு நம்ம ஓகே இந்த ரேட்னு சொல்லி பிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. பிகாஸ் ஆஃப் தி அந்த ஐ மீன் மார்க்கெட் ரேட் ஏறுது அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம கிட்ட அவர் வந்து இது பண்ணணுங்கிறது இது கிடையாது. ஸோ அதுதான் வந்து சூட் ஃபார் பிரைஸ், ஐ மீன் பிரைஸ்க்கு அகேன்ஸ்டா நம்ம கேஸ் போகிற ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறது தான் சொல்லலாம். ஸோ செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா, சூட் ஃபார் டேமேஜஸ் ஃபார் நான் அக்செப்டன்ஸ் இன் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா, பையர் வந்து சொல்லிட்டாங்க, அதாவது ஒரு இது வந்து எப்படின்னா ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். ஒரு 10 இதை வந்து ப்ரொடக்ட் பண்ண சொல்லி ஒரு ஏதோ ஒரு சம் மெட்டீரியல்ஸ், ஒரு ஜக்கா இருக்கட்டும், ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து ப்ரொடக்ட் பண்ண சொல்லி இது பண்றாங்க. அக்ரிமெண்ட் போட்டாச்சு, கான்ட்ராக்ட் இது பண்ணாச்சு, பட் ரெண்டு சைடுமே பேமெண்ட் வரல, பட் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் திடீர்னு வந்து அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் அதை அக்செப்ட் பண்ண முடியாது, எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணாம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அப்போ வந்து ரைட்ஸ் இருக்கும் அன்பைட் செல்லர்.
ஓகே. சோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு கேஸ் போடலாம். கேஸ் போட்டு வந்து இல்ல இது வந்து நீங்க அக்ரிமெண்ட் பார்க்கலாம் போட்டாச்சு, சோ இது வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். ஓகேவா, இது ஒரு பாயிண்ட். அந்த அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ரெபிடியேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் பிஃபோர் தி டியூ டேட். ஓகே, சோ வென் தி பையர் ரிபிடியேட் தி கான்ட்ராக்ட் பிஃபோர் தி டேட் ஆஃப் டெலிவரி, தி செல்லர் மே ட்ரீட் தி கான்ட்ராக்ட் அஸ் அ நிராகரிக்கிறது. ஓகே, சோ இது என்ன சொல்லுவாங்கன்னா, நடக்கிறதுக்கு முன்னாடி, ஐ மீன் அந்த கான்ட்ராக்டுக்கு முன்னாடியே கான்ட்ராக்டுக்குள்ள விதிமீறல் அப்படிங்கறதுதான் வந்து ஆண்டிஸ்பட்ரி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, சூட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் இன்கேஸ் ஏதாவது பேமெண்ட் வந்து ஆன் டேட்ல தரேன்னு சொல்லிட்டு டிலே ஆயிடுச்சு, அவங்க அந்த டைம்ல டிலே ஆயிடுச்சு அப்படின்னா, ஆஸ் பர் தி கான்ட்ராக்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்கறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. இன் கேஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா, கோர்ட்ல என்ன ரேட் பிக்ஸ் பண்றாங்களோ, மோஸ்ட்லி ஆர்பி நார்ம்ஸ் என்ன பிக்ஸ் பண்றாங்களோ அதுதான் நம்ம பிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அதையும் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு, அதையும் சூட் போடுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க என்ன அப்படின்னா, ஃபோர் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இதுல வந்து நீங்க ஏதாவது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் வந்து இந்த பெட்ரோல் பிரைஸ் எல்லாமே கொடுத்தேன். பட் இந்த ஸ்டோரி எல்லாம் நீங்க அதில் எழுதிடாதீங்க. வாட் இஸ் ஆஸ் பர் தி ப்ரொவிஷன் ஆஃப் லா அதை மட்டும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் இன்க்ளூடிங் நானும் சேர்த்தான். ஆக்சுவலா வந்து சி இன்ஸ்டியூட் பொறுத்த வரேன் நிறைய எழுதியிருக்கேன், நான் எழுதுனேன், எனக்கு ரிசல்ட் வரல, எனக்கு மார்க் வரல அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நம்ம உட்காந்துருப்போம். ஆக்சுவலா இன்ஸ்டியூட்ல என்ன ப்ரொவிஷன், ஐ மீன் ஆஸ் பர் ப்ரொவிஷன்ல என்ன இருக்கு, அந்த இன்ச் பை இன்ச் வேர்டு என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்கிறத நம்ம கரெக்டா எழுதணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேவா, சோ நிறைய பாத்தீங்க அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நீங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயங்கள்ல, அதாவது என்ன அப்படின்னா, அந்த ஜட்மெண்ட் ப்ரொவிஷன்ல லால இருக்கிற ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல என்டையரா அந்த ஜட்மெண்டே மாறும். ஓகேவா, சோ அப்படி இருக்கும் போது நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், நீங்க நாளைக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ப்ராப்பரா வந்து இது பண்ணும்போது அந்த ப்ரொவிஷன் என்ன இருக்குங்கிறத நமக்கு தெளிவா ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா, சோ அதனாலதான் இன்ஸ்டியூட்ல அந்த ப்ரொவிஷன் எப்படி இருக்கோ அப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்மள வந்து இது பண்றதுக்கோ, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்டர் பண்றாங்க எடுக்கிறாங்க அந்த மாதிரி பாயிண்ட் கிடையாது. பட் ஒரு பியூரிட்டி கிளாரிட்டி இருக்கணும் அப்படிங்கறது வந்து அதுதான் வந்து அதான் எக்ஸ்பெக்டேஷன். ஓகேவா, சோ நான் இன்ஸ்டியூட் ப்ரொமோட் பண்ணல, பட் ஸ்டில் எனக்கும் கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து வெளியே நீங்க வந்து பார்த்தாதான் தெரியும் ஏன் வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து இந்த செக் வைக்கிறாங்க அப்படிங்கறது. நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் ஆக்சுவலா வந்து டீச்சர் வந்து இதை பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து அந்த டைம்ல கோவம் வரும், இதை ஏன் இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, இது ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் லேட்டரா பாத்தீங்க அப்படின்னா, வெளியே வளர வளர நமக்கே தெரியும், ஓ இதனாலதான் அவங்க அது பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க, ஸோ நம்ம பண்ணக்கூடாது. அந்த மாதிரிதான் வந்து தியரி பேப்பரை பொறுத்தவரை ப்ரொவிஷன்ஸ். ஸோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாத்துலாம். இப்ப நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, ஏதோ ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. எம் வந்து ஒன் ஆஃப் த ஃபோர் பார்ட்னர்ஸ் ஆஃப் XY என்டர்பிரைசஸ். ஓகேவா, ஹி ஓன்ஸ் ஏ சம் ஆஃப் 6 crore. ஓகே, டு ஹிஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் செட்டிடம் கடன் வாங்குறாரு. அவர் ஒரு XY செட் பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. அண்ட் ஹி இஸ் அன்ஏபிள் டு பே டியூ டைம், சோ ஹி வாண்ட்ஸ் டு செல் ஹிஸ் ஷேர் ஆஃப் தி ஃபார்ம் எஸ் அண்ட் ஷெட்லிங் த அமௌண்ட். ஓகே, இன் த ரைட் ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 93 டிஸ்கஸ் தி ஈச் ஆஃப் த ஃபாலோவிங். ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி வச்சு கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண வேண்டியது, ஆஸ் பர் தி ஆக்ட் வாட் இஸ் கிவன் அப்படிங்கறத நம்ம எழுத போறோம். இது இப்ப மட்டும் இல்ல, நார்மலா வந்து நீங்க ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் CA ஒரு ஃபேக்ட் அண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரெசன்டேஷனை லீகலா வந்து ஒரு ரைட்டிங் எழுதும் போது எல்லா சிச்சுவேஷன்லயும் வந்து நீங்க இதை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்பவும் இதே மாதிரி லா பிரகாரம் இதுதான் இருக்குது, இப்ப ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல இது இருக்கு அப்படிங்கிற அந்த வே ஆஃப் இது வந்து இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஆபீசரை மீட் பண்றதுக்கும் இல்ல நம்மளோட ரைட்டிங் வந்து கரெக்டா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ஓகேவா, சோ அதனால இந்த தியரிஸ் வந்து ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க அந்த இடத்துல, நான் ஏற்கனவே எக்ஸாம் டிப்ஸ்ல போட்டிருப்பேன் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அஸ் ஆடிட்டரா நீங்க என்ன சஜஷன் சொல்லுவீங்க அந்த மாதிரி யோசிங்க. ஓகேவா, சோ ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு ஸ்டூடெண்டா தியரி முடிச்சுட்டு படிச்சுட்டு அந்த மாதிரி சொல்ற மாதிரி இல்லாம, அஸ் ஆடிட்டரா நான் இந்த பாயிண்ட்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நான் என்னப்பா சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நம்ம வந்து ஓரலா சொன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆஸ் பர் தி செக்ஷன், செக்ஷன் நம்பர், இந்த நம்பர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நம்மள திரும்பி பார்ப்பாங்க, ஓ அப்ப இவர் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி.
அதுதான் விஷயம். ஓகே, சோ இப்போ நம்ம பாப்போம் க்வெஸ்சன் வந்து என்ன அப்படின்னா, அவரோட கடனுக்காக வந்து ஃப்ரெண்ட் கிட்ட கடன் வாங்குறாங்க, அந்த கடன் செட்டில்மெண்ட்டுக்காக அவர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்க ஷேரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து வேலிடிட்டியா அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு செக்ஷன் 29 ஆஃப் தி இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட், அக்கார்டிங் டு செக்ஷன் 29 ஆஃப் தி இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட், டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக கொடுத்துருக்க ஆக்ட் நம்பர் என்ன அப்படின்னா செக்ஷன் 29. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 29, சரியா? ஸோ ஓகே, டிரான்ஸ்ஃபர் இது நார்மலா என்ன ப்ரொவிஷன் சொல்றாங்க, தட் இஸ் மீன் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் தி ஃபேக்ட், தென் யூ ஹாவ் டு ரைட் தி ரெஃபரன்ஸ், ஆஃப்டர் தட் யூ ஹாவ் டு ரைட் அனலைசஸ், தென் ஃபைனலி யூ ஹாவ் டு ப்ரொவைட் கன்க்ளூஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஏ டிரான்ஸ்ஃபர் பை பார்ட்னர் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஃபார்ம் எதர் அப்சல்யூட் ஆர் பை மார்டேஜ் பை கிரியேஷன் ஆஃப் ஹிம் சார்ஜ் சச் இன்ட்ரெஸ்ட் டஸ் நாட் என்டர் டு டிரான்ஸ்ஃபர் இட் டியூரிங் தி கண்டினியூஷன் ஆஃப் த ஃபார்ம்ஸ் டு இன்டர்ஃபேஸ் கண்டக்ட் ஆஃப் பிசினஸ் ஆர் ரெக்கவர் அக்கௌண்ட்ஸ் ஆர் இன்ஸ்பெக்ட் ஆஃப் தி புக்ஸ் ஆஃப் தி ஃபார்ம் பட் என்டர் டில் த டிரான்ஸ்ஃபர் ஒன்லி டு ரிசீவ் த ஷேர் ஆஃப் த ப்ராஃபிட். ஸோ இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, கிரியேஷன் ஆஃப் தி சார்ஜ் சச் இன்ட்ரெஸ்ட் டஸ் நாட் என்டைட்டில் தி டிரான்ஸ்ஃபர். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போது நார்மலா வந்து நமக்கு கம்பெனி சாக்டிக்கல பாத்தீங்கன்னா ப்ராக்ஸிக்கு வந்து ஓட்டிங் பவர் உண்டு, பட் ஸ்டில் சம் பவர்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்கும். இதே மாதிரிதான் ஒரு பார்ட்னர் வந்து அவரோட லைபிலிட்டிக்காக அவரோட ஷேரை வந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து அந்த பிசினஸ்ல தலையிடுற விஷயமோ அந்த மாதிரி இதுகளை வந்து எந்த ரைட்ஸுமே கிடைக்காது. பட் அவங்க என்ன பெனிஃபிட்டோ, ஐ மீன் ரைட்ஸ் டு ரிசீவ் தி ஷேர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை வந்து மட்டும் இது பண்றதுக்கு தான் வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. ஓகே, அதே நேரத்தில் இன்கேஸ் அந்த பார்ட்னர் வந்து கம்ப்ளீட்டா வெளியே போயிட்டு உள்ள இன்னொரு பார்ட்னரை சேர்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் ஹீ இஸ் எலிஜிபிள் டு ரிசீவ் ஆல் தி பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் விஷயம், அதை தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டைரெக்டாக வந்து க்வெஸ்சன் என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது வேலிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் எம் கேன் வேலிட்லி டிரான்ஸ்ஃபர் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் பை வே ஆஃப் சேல்ஸ், சேல் வழியாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற. செகண்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, what are the rights of transfer in case Mr. M wants to retire from the firm after the period of 6 months? 6 months la our firm out veliya povanu nenikkaru, அதுக்கு அப்புறம் வந்து இவரோட டிரான்ஸ்பரியோட இது என்ன அப்படிங்கறதா வந்து இங்க க்வெஸ்சன்ஸ். ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரிக்கு வந்து எல்லா ரைட்ஸுமே இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒன்லி ஹி கேன் ரிசீவ் தி ஷேர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஓகே, பட் ஸ்டில் லேட்டர் தட் அவங்களுக்கு எல்லாமே ரைட்ஸ் உண்டு, ஏன்னா ரிட்டையர் ஆகி இன்னொரு இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ அந்த அவரோட மொத்த கடனுக்கும் அவர் வந்துடும், எல்லா செட்டில்மெண்ட்டும் ப்ராப்ளமே இல்லாம முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இது நார்மலா இது வந்து ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்காதீங்க. நார்மலா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல வச்சிருக்கோம் சார், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு கடன், இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஸோ அதனாலதான் இன்ஸ்டிடியூட் பொறுத்தவரை ப்ரொவிஷனை தெளிவா படிங்க படிங்க அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலி நான் படிக்கும் எனக்கு இவ்வளவு அவேர்னஸ் எல்லாம் கிடையாது. டீட்டெயிலா சொல்லணும்னா நான் வந்து ஜஸ்ட் நானும் உங்களை மாதிரி ஒரு தியரியா அப்படிதான் படிச்சேன். பட் ஒன்ஸ் வந்து ப்ராக்டிக்கலா நான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணும் போது திரும்ப ரிவைஸ் போறோம், பேஸ்ல இருந்து திரும்ப படிக்கிறோம். ஐயோ அப்ப இந்த இடத்துல இது சொல்லியிருக்காங்க, இது இது பண்ணிருக்கு, அப்ப இதை படிக்கணும்னு. ஏன்னா நமக்கு இப்போ இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல நமக்கு என்ன எப்படி தோணும் அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அட்டம்ல முடிக்கணும், அடுத்த அட்டம்ல முடிக்கணும், எக்ஸாம் 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 அது மட்டும் தான் இருக்கும். ஆனா அது இன்ஸ்டியூட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்ஸ்டியூட் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபைட் சார்ட்டட் அக்கௌண்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க படிங்க. ஓகேவா? ஸோ ஏன் இந்த விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்களோட வே ஆஃப் ஸ்டைல மாத்துறீங்க, படிக்கிற ஸ்டைல நீங்க மாத்துறீங்கன்னா இது வந்து ஒரு டஃபஸ்ட் கோர்ஸே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியான கோர்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம போயிடலாம் நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் க்வெஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோகன் வந்து இஸ் எ ட்ரேடர் செல்லிங் ஆஃப் வீட். ஓகே, வினோத் கம்ஸ் டு ஹிஸ் ஷாப் அண்ட் ஆஸ்க் ஷோகன் டு ஷோ ஹிம் சம் குட் குவாலிட்டி ஆஃப் வீட். ஒருத்தர் கடையில் வந்து நம்ம வடிவேல் சார் போய் சாம்பிளில் ரைஸ் பார்ப்பார் இல்லையா, அரிசி கொஞ்சம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவர் போய் கொஞ்சம் கோதுமையை காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்துட்டு ஓகே குட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு குவாலிட்டி ஆஃப் வீட்டுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, 100 bags of wheat
10th ஜூன் அன்னைக்கு அக்ரிமென்ட் போட்டுருக்காங்க ஓகேவா. சோ டெலிவரி எப்போ அப்படினா 10th செப்டம்பர். இதுக்கு இடையில நாம இப்பதான் நான் சொன்ன அந்த கேஸ் வருது. சோ பிஃபோர் தி குட்ஸ் ஆர் டெலிவர்ட் டு வினோத், ஷோஹன் கெட்ஸ் another கஸ்டமர். another கஸ்டமர் பிடிக்கிறாரு, விக்ரம் வராரு வந்து நான் ரெடியா வந்து மொத்த அமௌண்ட் பே பண்ணி ஹையர் பிரைஸ்ல, அவர் சொன்ன பிரைஸ் கூட அவர் இவர் அதிகமா பே பண்ணி மொத்த வீட்டும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கார் ஓகே. சோ இது பண்ணியாச்சு. விக்ர இவர் என்ன பாக்குறாரு, சரி இவன கூட அவன் நல்ல ரேட் கொடுக்கானே, இதை போட்டுட்டு நம்ம ஏன் அவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு இமீடியட்டா வித்து காசையும் வாங்கியாச்சு மனசு ஓகே முடிஞ்சு. ஆக்சுவலா விக்ரம்ங்கிறவருக்கு தெரியாது, என்னது தெரியாது அப்படின்னா இதை வந்து இவர் இன்னொருத்தருக்கு விக்ர வச்சிருந்தாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்த உடனே என்ன சொல்லிட்டாங்க, அவர் உள்ள வந்து கேட்காரு இந்த அரிசி இந்த கோதுமை எல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னேன், சார் உங்களுக்காக வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிதான். சோ அப்படி சொல்லி அவர் இது பண்ணி வித்து முடிச்சு காசை வாங்கிட்டாரு. இப்ப அது ஒரு ஸ்டோரி ஓகேவா. இப்ப நம்ம க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கிறத பாத்துக்கிறோம். விக்ரம் ஹாஸ் அ நோ நாலேஜ் தட் சோஹன் இஸ் நாட் தி ஓனர் ஆஃப் தி குட்ஸ் ஓகே. வித் ரெஃபரன்ஸ் டு தி சேல் ஆஃப் கோட்ஸ் டிஸ்கஸ் இஃப் சேல்ஸ் மேட் பை சோஹன் டு விக்ரம் இஸ் அ வேலிட் சேல். இதுதான் க்வெஸ்சன். சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து சேல் பண்றது என்ன அப்படிங்கறத இப்ப ஃபேக்ட் எழுதுவோம், என்ன புரிஞ்சிச்சு அப்படிங்கறத தென் ரெஃபரன்ஸ் எழுதுறோம். சோ ரெஃபரன்ஸ் எழுதும் போது இந்த ப்ரொவிஷன்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம இது பண்ண போறோம். சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், கிவன் க்வெஸ்சன் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் ஸ்பெசிஃபை தி ஜெண்டர் லோ, நோ மேன் கேன் செல் தி குட்ஸ் அண்ட் கிவ் தி குட் டைட்டில் அன்லெஸ் ஹீ இஸ் தி ஓனர் ஆஃப் தி குட்ஸ் ஓகே. சோ அந்த லத்தீன் வேர்ட் தான் நிமோ டெட் குவாட் நான் ஹேபிட் ஓகே. நான் ரீட் பண்ணிட்டேங்க எப்படியோ ஒரு வழியா. சி ஆக்சுவலி வந்து என்ன அதோட மீனிங் வந்து இதுதான், நோ மேன் கேன் செல் தி குட்ஸ் அண்ட் கிவ் அ குட் டைட்டில் அன்லெஸ் ஹீஸ் த ஓனர் ஆஃப் தி குட்ஸ் ஓகேவா. சோ ஒருத்தர் வந்து அவருக்கு இல்லாத டைட்டில் ஆஃப் த குட்ஸ் வந்து அவர் கையில இல்லை அப்படின்னா ஹி ஷுட் நாட் பி செல் தி குட்ஸ் ஓகே. இதுதான் பாயிண்ட். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி எக்ஸெப்ஷன், அதுல ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், ப்ரொவிஷன் பிரகாரம் ஆனா தான் சொன்னேன், ப்ரொவிஷனை தெளிவா பாருங்க அப்படின்னு சொல்றேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் சிம்பிளா பார்த்து நோ மேன் கேன் செல் தி குட்ஸ் அண்ட் கிவ் த குட் டைட்டில் அன்லெஸ் ஹீஸ் த ஓனர் ஆஃப் தி குட்ஸ், உனக்கு உரிமை இல்லாத பொருளை நீ விற்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம் ஓகே. சோ ஏன்னா இந்த கேஸை பொறுத்தவரை சோஹன் வந்து வித்துட்டாரு, டெலிவரி கொடுத்துட்டு பேமெண்ட் எல்லாம் ரிசீவ் பண்றாரு, பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டாரு. சோ அப்படிங்கும் போது டெலிவரி மட்டும் தான் பெண்டிங். அப்ப அப்படிங்கும் போது இவருக்கு வந்து அந்த குட்ஸ் மேல எந்த ரைட்ஸுமே கிடையாது. பிகாஸ் டெலிவரி பண்ணிட்டு அவர் எப்போ வந்து டைட்டில் ஆஃப் குட்ஸ் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரோ அப்பவுமே அவர் வந்து ஓனர் கிடையாது. பட் ஸ்டில் அவர் வந்து விக்ரம்க்கு வித்துட்டாரு, அதை விட ஹையர் பிரைஸ்ல ஓகேவா. சோ இப்ப இந்த பாயிண்ட் வந்து எக்ஸாக்டா பொருந்தும். பட் அடிஷனலா ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, இன் கேஸ் செல்லர் ஹேஸ் அ நோ பொசிஷன் ஆஃப் தி கோட்ஸ் ஆஃப்டர் தி சேல்ஸ் and with the consent of other party buyer and seller sell the goods to a new buyer and the new buyer act in a good faith, no new buyer has a no knowledge of the seller has a no authority sells okay. so in case இந்த மாதிரி பவர் இல்லாட்டியும் பையருக்கு பத்தி இத பத்தி எதுவுமே தெரியாது ஓகே. சோ இவர் பண்ணதுக்கு இவர் பாதிக்கப்பட முடியாது இல்லையா. விக்ரம் வந்து எந்த நாலேஜுமே இல்லாம தான் வாங்கிட்டு போறாரு, அவருக்கு எதுவுமே தெரியாது, அவர் வந்து நார்மலா வாங்கிட்டு போனாங்க. இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாம இப்படி ஒரு சேல்ஸ் நடந்துச்சு அப்படின்னா தட் ஷுட் பி வேலிட் பிகாஸ் அவர் வியர் பண்ண முடியாது இல்லையா. சோ அவர்கிட்ட போய் திரும்ப போய் இந்த குட்ஸ் எனக்குள்ளது அப்படின்னு இவருமே சண்டை போட முடியாது பிகாஸ் அவரும் பே பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்காரு ஓகேவா. சோ இதுதான் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்ஸ். இன் கேஸ் அவர் வந்து தெரிஞ்சு இவர் இதை வந்து அவர் வினோத் தான் வித்திருக்காரு, தெரிஞ்சு விக்ரம் போய் வாங்கினாரு அப்படின்னாதான் இது வந்து நாட் அ வேலிட். சோ இது ஒன்னுதான் ஒன்லி எக்ஸப்ஷன்ஸ் ஓகேவா. சோ நீங்க படிக்கும் போது ப்ரொவிஷன் படிக்கும் போது தெளிவா படிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம், ப்ரொவிஷனை பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது, இது வந்து நோ ஒன் கேன் செல் தி குட்ஸ் ஓகே. அவருக்கு பொறுப்பு இல்லாத பொருள், அவருக்கு சொந்தம் இல்லாத பொருளை யார்ட்டையும் விற்க கூடாது அப்படிங்கறத சொல்றேன். பட் லேட்டர் தட் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விதி விலக்கு கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்கேஸ் அந்த புது பையருக்கு அதை பத்தி இந்த குட்ஸ் வேற ஒருத்தவங்க வித்திருந்தாங்க எடுத்திருந்தாங்கன்னு எந்த நாலேஜுமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா தட் அப்போ அந்த கான்டாக்ட் ஷுட் பி அ வேலிட் ஓகேவா. ஐ மீன் கான்டாக்ட் இன் சென்ஸ் தட் சேல் ஓகே. சோ இதுதான் ப்ரொவிஷன்ஸ். இப்ப நெக்ஸ்ட் போயிடலாம். சோ அந்த பாயிண்ட் வச்சு தான் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு, தெர்ஃபோர் ஆர் சேல் மே சோஹன்ஸ் இஸ் அ வேலிட். சோ இதுல பிரசன்டேஷன்ஸ் நீங்க தெளிவா பாத்துக்கோங்க, எப்படி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத
பாத்துக்கோங்க. சோ இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். சோ एक्चुअली உங்களுக்கு டைம் வந்து இப்போ நீங்க 1 hourனா 1 hourல நீங்க இது முடிக்கணும். அந்த பீக்ல போயிட்டு இருப்பீங்க. சோ அதனால தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போறது. இன் கேஸ் அது வேணும் ஸ்லோவா வேணும் அப்படினாலோ நீங்க அதுக்கேத்த மாதிரி ப்ளேபேக் ஸ்பீடா குறைச்சு வச்சு பாத்துக்கோங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ABC Limited was into sale and purchase of iron rods. ஓகே. Private Limited Company அவங்களோட இது பிரகாரம் சேல் அண்ட் பர்சேஸ் அயன் ராட் தான் இருக்கு. திஸ் வாஸ் த மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் த கம்பெனி மென்ஷன் இன் தி மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ஸ். சோ கம்பெனி என்டர் இன்டு எ கான்ட்ராக்ட் வித் மிஸ்டர் ஜான் ஃபார் சம் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் வர்க். ஓகே. லேட்டர் ஆஃப் த கம்பெனி ரிப்யூடேட்டட் த கான்ட்ராக்ட் ஆஸ் பீங் அல்ட்ரா வயர்ஸ் வித் ரெஃபரன்ஸ் தி சேம் பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் டாக்ட்ரைன் ஆஃப் அல்ட்ரா வயர் அண்ட் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 what are the consequences of ultrawire act of the company. see ultrawire அப்படிங்கிறதுன்னா நிறைய வயர் மேல இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. ஆக்சுவலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச க்வெஸ்சனும் கூட. ஏன்னா நான் படிக்கும்போது நான் ஐ மீன் இன்டர்ல வந்து இந்த க்வெஸ்சன் வந்து ரொம்ப இது பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி அப்படின்னு சொல்லும் போது எம்ஓஏ அப்படிங்கறத இங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிகாஸ் நீ இப்ப ஃபவுண்டேஷன் லெவல்ல இருக்கிறதுனால சொல்றேன். இன்கேஸ் இன்டர் லெவல்ல கண்டிப்பா ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போனா வந்து கம்பெனி எல்லாமே ஓரளவு தெரியும். அது என்ன அப்படின்னா நீங்க இதை தப்பா இந்த கம்பெனில பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா போட்டு வச்சிருப்பாங்க. அதுதான் எம்ஓஏ. ஓகேவா. மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல என்ன பிசினஸ் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அது மட்டும்தான் அந்த கம்பெனி பண்ண முடியும். ஓகே. அண்ட் இன்கேஸ் இதுல எதுவுமே அவங்க பண்ணல இந்த ஒரு சில பிசினஸ் பண்ணல அப்படின்னா அவங்க அது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அல்ட்ரா வயர்ல வரும். ஓகே. சோ இப்போ நமக்கு இந்த கம்பெனியை பொறுத்தவரை ராட் சேல் பண்றது அப்படிங்கறதுதான் வந்து நமக்கு வந்து மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல என்ன அப்படின்னா இன்னொருத்தர் வந்து என்னன்னா ஃபைனான்ஸ் ரிலேட்டட் ஒர்க் வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அவர் அதுக்கு சொல்லி கான்டாக்ட் போடுறாரு. இது வந்து அல்ட்ரா வயரா அப்படின்னு சொன்னா அதாவது அல்ட்ரா வயர் பிஹைண்ட் த ரூல்ஸ் பிரிட்ஜ் ஆஃப் கான்டாக்ட் மாதிரி கிட்டத்தட்ட அதாவது அதுல இருக்க பவரை விட விதிமீறல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப என்ன அப்படின்னா பியாண்ட் தி பவர்ஸ். ஓகே. சோ இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆன்சர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ்ல இது எழுதுறோம் legal powers. So, normally, one fundamental of rules of the company law objective, company is a stated memorandum and can be departed from only to the extent permitted by the act, thus far and no further. In consequence, any act done, contract made by company travels beyond the powers, not only the directors, but also the company's only void. ஓகே. சோ இது டைரக்டர் மட்டும் இல்ல எல்லாரோட மொத்த இதோ வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி மெமரண்டம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பப்ளிக் டாக்குமெண்ட். ஓகே. சோ இதுல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வரைக்கும் இதுல நீங்க ரீட் பண்ணிக்கோங்கன்னா அது சிம்பிள் ஸ்டோரியா தான் இருக்கும். இதுல வந்து அவர் இன்னொன்னு என்ன பாயிண்ட் சொல்லுவாங்க அப்படின்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கிறது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட். ஓகே. அது யாருனாலும் ரீட் பண்ணிக்கலாம். அது வந்து சோ ஒருத்தர் வந்து ஒரு கான்ட்ராக்ட்ல என்ட்ரு பண்ணும் போது இவர் வந்து பினான்சியல் கான்ட்ராக்ட் என்ட்ரு பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ரீட் எம்ஓஏ வெதர் த கம்பெனி இட்ஸ் எலிஜிபிள் டு டூ தட் பிசினஸ். ஓகே. அந்த கம்பெனி வந்து எலிஜிபிளா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ட்ரு போடணும். ஓகேவா. சோ இவர் வந்து எனக்கு தெரியாது ஐயா அந்த கம்பெனி பத்தி எனக்கு தெரியாது இந்த கம்பெனி இதுக்கு எலிஜிபிள் இல்ல இது வந்து பியாண்ட் தி பவர் அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. பிகாஸ் எம்ஓஏ இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட். அதுதான் அது வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட் நீங்க கம்பல்சரி எழுதணும். சோ அந்த மாதிரி பாயிண்ட் இருக்கிறதுனாலதான் நீங்க வந்து அப்படி வந்து அந்த இது பண் அதையும் மீறி வந்து நீங்க போட்டிருக்க கான்ட்ராக்ட் வந்து வாய்டு அப்படின்னு சொல்லி வந்து கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. சோ இது நார்மலா இது மட்டும் இல்ல ப்ராக்டிக்கலாவும் நீங்க எப்போ வந்து எந்த கம்பெனி போய் என்ன மீட் பண்ணாலும் நீங்க இதை வந்து ப்ராப்பரா பாத்துக்கோங்க. சோ இதுதான் இதோட க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். சோ நெக்ஸ்ட் இப்ப அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். சிக்ஸ்த் க்வெஸ்சன் இதோட நமக்கு ஆக்சுவலா பிசினஸ்ல முடிஞ்சு நினைக்கிறது பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் ரிப்போர்ட்டிங் வந்துடும். சரி இப்ப பிசினஸ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன சூப்பர் வேனிங் இம்பாசிபிலிட்டி as per the Indian Contract Act. See, actually, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப ஈஸியான வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் சச் இம்பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா சில விஷயங்கள் முடியும் முடியாதுங்கிறது நத்திங் இஸ் இம்பாசிபிள் தட் இஸ் அனதர் மேட்டர் பட் அது ப்ராப்ளம் இல்லை.
ஒரு கான்ட்ராக்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம நினைச்சிருப்போம், இல்ல நம்ம கான்ட்ராக்ட் வந்து இந்த முடிச்சிடலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்திருப்போம். பட் உள்ள என்ட்ராய் போன பிறகுதான் ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது அதுதான் வந்து சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாங்க, நார்மலா மேலோட்டமா பாத்துட்டே போவாங்க. பட் உள்ள இறங்கும் போது நமக்கு என்ன தெரியும், தட் இஸ் கால் சூப்பர் பண்ணிங் இம்பாசிபிலிட்டி அப்படிங்கிறாங்க. சோ சில விஷயங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு கான்ட்ராக்ட்னா அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கறதான் வந்து இதுல க்வெஸ்சன்ஸ். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நார்மலா பாசிபிலிட்டியில இனிஷியல் இம்பாசிபிலிட்டா நம்ம கான்டாக்டே போட மாட்டோம் கண்டிப்பா, கரெக்டா? பட் சப்சிக்வெண்ட் இம்பாசிபிலிட்டின்னு சொல்லும் போதுதான் சூப்பர் மேனிங் இம்பாசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்டே வரும். ஓகே, ஸோ இந்தியன் கான்டாக்ட் ஆக்ட் 1872. ஸோ அஸ் பர் சூப்பர் மேனிங் இம்பாசிபிலிட்டி பிகாஸ் இம்பாசிபிள் ஆஃப்டர் என்ட்ரி இன் டு த கான்டாக்ட் நான் சொன்ன பாயிண்ட். ஸோ வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ப்ராமிஸ் பிகம் இம்பாசிபிள் ஆர் இல்லீகல் பை அக்கரன்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் ஆர் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் பியாண்ட் தி கான்டெம்ப்ளேஷன் ஆஃப் பார்ட்டிஸ். ஓகே, கான்டாக்ட் பிகம்ஸ் அ வாய்ட் இன் கே எக்ஸாம்பிள் இன் கேஸ் லாவே சேஞ்ச் ஆயிருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் என்னன்னா, சம்டைம்ஸ் கான்டாக்ட் குவைட் பாசிபிள் வென் இட் இஸ் மேட் பட் சப்சிக்வெண்ட்லி சம் ஈவன் ஹேப்பன்ஸ் வென் ரெண்டர் பர்ஃபார்மன்ஸ் இம்பாசிபிள். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நார்மல் பாயிண்ட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தா தானே நமக்கு எப்பவுமே புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்ப்போம்னா, ஏபி கான்டாக்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டு மேரி ஈச் அதர். ஓகே, பிஃபோர் த டைம் ஆஃப் ஃபிக்ஸ் ஃபார் மேரேஜ் ஏ பிகமே மேடு, பட் ஆஃப்டர் மேரேஜ் தான் ரெண்டு பேருமே ஷுட் பி மேட். இது நார்மலாக நடக்கிறது சரியா? பட் என்ன அப்படின்னா, ஏங்கிறவர் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து மேட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, கான்டக்ட் பிகம் இப்போ வந்து இப்போ அந்த அவங்க வந்து ஆக்சுவலாக ஏ போய் இப்போ இவன் மேபி ஹியார் ஷி ஓகே அவங்க இப்போ போய் திரும்ப போய் மேரேஜ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இது வந்து இம்பாசிபிள்ஸ். இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் தட் இருக்கிறது தான் சப்சிக்வெண்ட் இம்பாசிபிலிட்டி அண்ட் சூப்பர் மேனிங் இம்பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஏன்னா ப்ராக்டிக்கல் வச்சு தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, subject to the agreement by partners state the rules should be observed by the partners settling the accounts of the firm after the dissolution and the provisions of Indian Partnership Act. So normally Indian Partnership Act பிரகாரம் dissolution பண்ணும்போது எப்படி வந்து settlement பண்ணணும் அப்படிங்கிறது வந்து questions. இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பார்ட்னருக்கும் என்னென்ன லைபிலிட்டி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு, அப்புறம் பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட லைபிலிட்டி, அப்புறம் இண்டிவிஜுவல் பார்ட்னர் இருக்க லைபிலிட்டி, இந்த மாதிரி எல்லா லைபிலிட்டியும் க்ளோஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற அசட்டை வச்சுதான் பார்ட்னர்ஸ்க்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நார்மல் நார்ம்ஸ். இதுதான் உங்களுக்கு நார்மலா மோட் ஆஃப் இது கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது லாசஸ் ஏதாவது டிஃபிஷியன்சி ஏதாவது இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பண்ணும். அதே நேரத்தில் இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ணும். இந்த மாதிரி நார்மலாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது காமன். ஓகேவா? ஸோ ப்ராக்டிக்கலாக இது வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் எனக்கு தெரியாதுன்னு தயவு செஞ்சு யாராவது ஸ்கிப் பண்ணிட்டு வராதிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், மிஸ்டர் ராஜ் வந்து ஃபார்ம்டு எ கம்பெனி வித் அ கேபிட்டல் ஆஃப் 50,000 ரைட்டு. ஹி சோல்டு பிஸ்னஸ் ஆஃப் அனதர் கம்பெனி ஃபார் 40,000 சரி. ஃபார் த பேமெண்ட் ஆஃப் சேல்ஸ் ஹி அக்செப்டட் ஹிஸ் ஷேர்ஸ் ஒர்த் 30,000. ஓகே, சி ஒரு வந்து ஒரு 50,000 இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக நான் ரீட் பண்ணேன் அதனால எனக்கு தெரியும். 50,000 கொடுத்து ஒரு 50,000 வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாரு. லேட்டர் தட் என்ன ஆயிரும் அப்படின்னா, அவரால் பிஸ்னஸ் கண்டினியூ பண்ண முடியல. அவரோட பிஸ்னஸை 40,000 அவர் இன்னொருத்தர் விற்கிறார் இன்னொரு கம்பெனியில் சரியா. அந்த 40,000 விற்கிறது என்ன பண்ணாரு, கேஷாக ரிசீவ் பண்ணாமல் 30,000 ஷேராகவும் 10,000 ஒரு கடன் பத்திரமாகவும் வாங்கி வச்சிடுறாரு. நம்ம நேரம் எங்கே போனாலும் தான் சும்மா விடாது. அவர் அங்கே போனாலும் அந்த பிஸ்னஸும் லாஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து ஆக்சுவலாக 30,000 அவருக்கு ஷேர் இருக்குது. அவருக்கு எல்லா அன்சிக்யூர்ட் கிரெடிட்டர் கீழே தான் இவர் கேட்டகரியில் வராரு. ஸோ அவர் மற்ற லைபிலிட்டிலாம் இது பண்ணும்போது இவர் என்ன பண்ணிடுறாரு, அவரோட அந்த கடன் பத்திரம் 6,000 வந்து செக்யூர் பண்ணிக்கிறாரு பிகாஸ் அவர் ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லிட்டு. அப்போ மற்ற பார்ட்னர்ஸ்லாம் மற்ற டேரக்டர் என்ன சொல்கிறாங்க, அது எப்படி வந்து அவர் மட்டும் அதை மட்டும் ஹோல்ட் பண்ண முடியும், நட்டானா எல்லாருக்கும் நட்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி முடிக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆக்டில் வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். Separate legal entity, corporate will refers to legal concept when the company is identified separately from the members of the company. அதாவது என்ன அப்படின்னா, லீகல் கான்செப்ட் என்னன்னா, கம்பெனிங்கிறது ஒரு செப்பரேஷன் அண்ட் மெம்பர்ஸ் வந்து ஒரு செப்பரேட்டட் அப்படிங்கறதான் கொடுத்துருக்காங்க. அதான் கார்பரேட் வேன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலா சால்மன் வெர்சஸ் சால்மன் அண்ட் கம்பெனி லிமிடெட் இஸ் ஃபேமஸ் 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 கேஸ்லா. இது எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஃபவுண்டேஷன்ல இருந்து வர்ற கேஸ்லா. ஓகேவா? சப்போஸ்ட் அந்த கேஸ்லாம் நீங்க ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுவுமே ஒரு ஸ்டோரியா ரீட் பண்ணுங்க.
நான் சொல்லிட்டேனே நோக்கம் தலையெழுத்தே நோக்கம் வந்து ரீட் பண்ணாதீங்க, சத்தியமா புரியாது. ஸோ நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்து பார்க்கணும்னா அந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. இது மோஸ்ட்லி இன்டர்லே வரும். ஸோ என்ன அப்படின்னா, ரெஃபர்ஸ்ட் கான்செப்ட் மெம்பர்ஸ் கம்பெனி ஆர் ஷெட்யூல் லைபிலிட்டி கனெக்டட் டு தி கம்பெனிஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ கம்பெனி இன்கர்ஸ் எனி டெப்ட் கான்ட்ரவன்ஸ் ஆஃப் எனி லா, கார்பரேட் வில் கான்செப்ட் இம்ப்ளைஸ் தட் த மெம்பர் ஷுட் நாட் லைபிள் ஃபார் தோஸ் எரர்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ், they enjoy corporate insulations. So the shareholder are protected from the acts of the company. Corporate wills independent the company as a person distinct from the its members. So based on the above discussions, Ross is entity asset of the company. He was secured by the company. Mr. Ross and the company are one and same persons is wrong. Okay. ஸோ அபவுட் டிஸ்கஷன் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, த கம்பெனி இஸ் எ பர்சன் டிஸ்டிங்ஷன், கம்பெனியும் பர்சனும் டிஸ்டிங்ஷன். அதனால நீங்க சொல்ற மாதிரி மற்ற இதுகளை வச்சுலாம் நான் பண்ண முடியாது. ஐ மீன் அவர் ஒரு ஷேர் ஹோல்டரு, அவர் ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை வச்சுலாம் பேச முடியாது. அவர் நம்மளை பொறுத்தவரை அவரும் ஒரு கடன் கொடுத்தவர், அப்படிதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அவர் வந்து கம்பெனியில் உள்ள ஷேர் ஹோல்டர் டைரக்டர் சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. பிகாஸ் ஒன்ஸ் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது கம்பெனியை பொறுத்தவரை கார்பரேட் வீல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள வருது. ஸோ அந்த கான்செப்ட் பிரகாரம் அப்படின்னா கம்பெனியும் மெம்பர்ஸும் வந்து வேற வேற அப்படிங்கறதான் சொல்றாங்க. ஸோ இதோட நம்மளோட பிஸ்னஸ்ல ரொம்ப 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 ஈஸியா முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தேங்க்யூ.